இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்று என்றோம் நெஞ்சில் சுமக்கும் உணவாய் நீ வந்தாய் உருவில் உருவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே எங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லாம் நன்மை செய்யுமோ கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இறங்கும் என்னிலே என் மேல் இறங்கும் என்னிலே இதயம் தன்னிலே உந்தன் இறக்கம் தன்னிலே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே உணவாய் நீ வந்தாய் உருவில் உருவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே
யோவான் நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 52 முதல் 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினே சகோதரிகளே, சகோதரிகளே, இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது ஏனோதான என்றல்ல, உடலோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடும் உடலோடும் சதையோடும் கலந்து பின்னி பிணைந்து ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். அதாவது முழுமையான ஈடுபாடோடும் பங்கீடும் பங்கேற்பும் பங்களிப்பும் நம்முடைய இணைந்து வாழ்தலிலே இருந்தால் மட்டும்தான் நாம் உலகு வாழ்வதற்காக நம்மையே கொடுக்கிறோம் என்பதன் அர்த்தம் என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்ற இயேசுவின் வெளிப்பாடு அன்றும் இன்றும் விவாதத்திற்கும் பினாவுக்கும் சர்ச்சைக்கும் சலசலவுக்கும் உள்ள கருப்பொருள். ஆனால் விசுவசிப்போருக்கு, நம்பிக்கையாளருக்கு அதுவே மூலப்பொருள். அறிவு மட்டும் பயன்படுத்தி விடை காணும் விஞ்ஞான வினைப்பொருள் அல்ல இயேசு குறிப்பிடுகிற இந்த உணவு. உண்ணும் உணவு உடலோடு இணைந்து விடுவது போல இவ்வுணவை உண்போரும் அவராகவே மாறிவிடுவர், அவரில் இணைந்து விடுவர். எனது சதையை உண்டு என இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இவ்வாறு இணைந்து விடுவதால் இயேசுவை போன்றவர் நிலை, சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் அவர் உடலை உண்போரிலும் காணப்படும். இவ்வாறு அவராகவே மாறுவதால் அவரோடு உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். இதுவே நிலை வாழ்வு ஆகிறது. ஆகவே அது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, மாறாக இது உண்போருக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வல்லது. இவ்வுணவை உண்டு இயேசுவோடு இணையும் நாம் இயேசுவின் உயிர்ப்பிலும் பங்கு பெறுவதால் அவரோடு விண்ணக வாழ்வையும் அவ்வுணவு நமக்கு தருகிறது என்று நான் நம்புகிறோம். இயேசு தமது உடலை உணவாக தருவதாக யூதர்களிடம் சொன்னபோது, நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது என்ற இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகிறது. அந்த வரிகளை நம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவின் சொற்களை யூதர்கள் நம்பவில்லை, எனவே வாக்குவாதத்திலே ஈடுபட்டார்கள். நம்பிக்கை குறைகின்ற போது வாதங்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் தோன்றுகிறது. நம்பிக்கை பெறுகின்ற போது பேச்சு குறைந்து செயல் அதிகரிக்கிறது. நம்முடைய உறவுகளிலும் அப்படியே, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், நண்பர்களிடையே, அல்லது தலைவர்கள் தொண்டர்கள் இவர்களுக்கிடையே நம்பிக்கை குறைகின்ற போது அங்கே விவாதங்கள், வாக்குவாதங்கள் நிகழ்கிறது. நம்பிக்கை இருக்கின்ற போது பேச்சு கிடமில்லை, அமைதியுடன் ஏற்றுக்கொள்வோம். இன்று நமது உறவுகளை கொஞ்சம் ஆய்வு செய்வோம். நம்பிக்கை, நம்பிக்கையின்மை எது அதிகமாக இருக்கிறது என்று தம்மையை கேட்டுக்கொள்வோம். அமைதியில் ஏற்பு அல்லது விவாதம் இவற்றில் எது அதிகம் நிகழ்கிறது என்றும் கேட்டு பார்ப்போம். நம்பிக்கையை அதிகரிப்போம், உறவில் இணைந்து வளர்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. உயிர்த்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உமது சொற்களில் நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது போல எங்களது உறவுகளிலும் நம்பிக்கை குறைவினால்
நாங்கள் வாதம் செய்யாது உறவில் வளரும் அருள் தாரும். ஆமேன். மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேணோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை தணிந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வான்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருவவையா. திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இல்லை. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லை. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ, அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருவவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோ. காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோ. விழிந்து நிலையில் வாடும் எளியோ குரலுக்கு கனிவாலே செய்தி கொடுப்போம். பிரசபை பலபத மக்களோடு உள்ளம் திறந்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ, அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருவவையாக ஒன்றிணைவோம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருவவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சியமையும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.